அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருச்செந்தூர். முருகனின் அறுபடை வீடுகளில் இது இரண்டாவது படை வீடாகும். மூலவர் சுப்பிரமணிய சுவாமி நின்ற கோலத்தில் வள்ளி தெய்வானையுடன் அருள் பாலிக்கிறார். வேறெந்த தலத்திலும் இல்லாதபடி ஷண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய்ப்பெருமாள் என நான்கு உற்சவர்கள் தனித்தனி சன்னதிகளில் இங்கு அருள்பாலிக்கின்றனர். முருகனுக்குரிய அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையிலும் பிற ஐந்தும் மலைக்கோயிலாகவும் அமைந்துள்ளது. இத்தல முருகனை புகழ்ந்து அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியுள்ளார். சூரபத்மனை அழிப்பதற்காக சிவனது நெற்றிக்கண் பொறியிலிருந்து தோன்றியவர் முருகப்பெருமான். தேவர்கள் வேண்டுதலின்படி இத்தலத்தில் சூரனை அழித்துவிட்டு வியாழனின் விருப்பப்படி இங்கேயே தங்கி அருள்பாலித்து வருகிறார். தேவசிற்பி விஸ்வகர்மாவால் எழுப்பப்பட்ட கோயில் இது. முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் இவர் செயந்திநாதர் என அழைக்கப்பட்டு பிற்காலத்தில் செந்தில்நாதர் ஆனார். முருகன் வலது கையில் தாமரை மலரும் தலையில் ஜடாமகுடமும் தரித்திருக்கிறார். இவருக்கு பின்புற சுவரில் இவர் பூஜித்த லிங்கம் இருக்கிறது. இந்த லிங்கத்திற்கு முதல் தீபாராதனை காட்டிய பின்பே முருகனுக்கு தீபாராதனை நடக்கும். இத்தல முருகன் பிரம்மா, விஷ்ணு, சிவன் என மும்மூர்த்திகளின் அம்சமாக திகழ்கிறார். முருகப்பெருமான் இங்கு கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். உற்சவர் தெற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். கந்த சஷ்டி விழா இத்தலத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இவ்விழாவில் முருகனின் திருக்கல்யாணத்தின் போது அன்றைய இரவு மட்டும் ராஜகோபுரத்தின் வாசல் திறக்கப்படும்.